ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெல் யூடியூப் சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் உமன்ஸ் ஐபிஎல், ஸோ ஐபிஎலோட முதல் மேட்ச், உமன்ஸ் ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸுக்கும், இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ. அந்த பிளேயர்ஸ் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், யார் யாருக்கு வந்து என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டெப்தா பார்த்துருவோம். இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பர்டிகுலர் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, சோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் மை ஃபேப் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னே சொல்லலாம் இந்த மை ஃபேப் 11 ஆப் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இதுல இன்ஸ்டண்டா விட்ராவலும் இருக்கு, மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ரொம்பவே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அதுலயே உங்களால சேவ் பண்ண முடியும், மற்ற ஆப்ஸ்ல வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, இதுல உங்களோட டெபாசிட் மணிக்கு நோ ஜிஎஸ்டி சார்ஜஸ், அதாவது ஜிஎஸ்டிக்கான சார்ஜஸ் அவங்க பிடிக்கிறது கிடையாது. நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணாலுமே அந்த அமௌண்டே வந்து டெபாசிட் வேலெட்ல வந்து ஆட் ஆயிடும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப். பர்டிகுலரா சொல்லப்போ இன்ஸ்டன்ட் விட்ராவலும் அதில் அவைலபிளா இருக்கு, நீங்க ட்ரேட் கூட பண்றதா தான் பண்ணிக்கலாம், ஒப்பீனியன் ஆப்ஷன்ஸ் அதுல இருக்கு, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 23 பிப்ரவரி 27:30 இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஸோ மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பேட்டிங் பேரடைஸ் ஆன எம் சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க. ஸோ பெங்களூர் பிச்சுக்கான பிச்சு ரிப்போர்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஆஸ் யூஸ்வல் ஆவரேஜான ஸ்கோரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150-160+ ரன் வரைக்கும் ஆடுவாங்க. ஸோ மென்ஸா இருந்தா 180-190+ ரன்ஸ் வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ உமன்ஸ் மேட்ச் அப்படிங்கிறப்ப ஒரு 150-160+ ரன் வரைக்கும் ஆடுறதுக்கான நல்லா இருக்கும். பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு தான் இந்த எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், அதுதான் வந்து பிச்சு ரிப்போர்ட்லயுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டிங்க்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். தென் அது மட்டும் இல்லாம டாஸ் வின் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் சேஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து பால் ஸ்விங் ஆகுறது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பால் பண்ணிட்டு கொஞ்சம் ரன்ஸை கம்மி பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஈஸியா ஆடிக்கலாம். ஏன்னா பேட்டிங் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி செகண்ட் பேட்டிங் தான் சேசிங் தான் வந்து மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற கேப்டன்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து மென்ஸுக்கு வந்து ஓரளவு சப்போர்ட் ஆகும் இந்த பிச் ரிப்போர்ட். பட் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லைக் ஒரு 140-150+ ரன் அடிச்சிட்டாங்கன்னா அதை சேஸ் பண்றதுக்கு சேஸ் பண்ற டீம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க உமன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரால் ரேஷியோ வைஸ் பாக்குறப்போ சேஸ் பண்ற டீம் வந்து உமன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னே சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 18 T20 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 7 மேட்சும் பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க வந்து 9 மேட்சும் நோ ரிசல்ட் வந்து 2 மேட்சும் இருந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மென்ஸுக்கு வேணால் சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அவங்க வந்து எடுத்துவாங்க. மோஸ்ட்லி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டு ஒரு 145-150+ ரன் அடிச்சிட்டாங்கன்னா கூட அதை சேஸ் பண்ணுறதுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. விக்கெட்ஸும் போகும், அப்படியே வின் பண்ணாலுமே விக்கெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 விக்கெட் வரைக்கும் போகும், ஈஸியாக வின் பண்ணிட மாட்டாங்க சேஸ் பண்ணுறப்போ. உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான ஸ்கோர் சொல்லி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மேட்ச்ல இங்க 151 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் சொல்லி பார்த்தீங்கன்னா 212 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க இந்த பர்டிகுலர் வேணும்ல. லோயஸ்ட் ஸ்கோர் சொல்லி பார்த்தீங்கன்னா 99 விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு பிச் தான் இந்த எம் சின்னசுவாமி ஸ்டேடியம். ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் 2 பேரும் பிளே பண்ணிருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் தான் வந்து 2 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸ்லைட்லி அப்பர் ஹேண்ட் சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும், ஆனா 3 மேட்ச் தான் விளையாடிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம இவங்க தான் வந்து அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ரெண்டு டீமும் நல்லா ஸ்ட்ராங்கான டீமா தான் இருக்கிறாங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா ஹைலி மேத்யூஸ் யாஸ்டிகா பாட்டியா ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. இதுல யாஸ்டிகா பாட்டியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. நட்லி சிவர் பிரவுண்ட் ஸோ அவங்க வந்து இன்னிங்ஸ் 1 டவுன் வர போறாங்க. அடுத்தது ஹர்மன் பிட் கவர் இந்த டீமோட கேப்டன், அமிலியா கெர், பூஜா அவஸ்ட்ராக்கர், யூசிப் வாங், ஹஜ் காசி, சஞ்சனா, ஜே கலிட்டா, அடுத்ததா இசாக். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கான ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவனை பார்த்துருவோம்.
சஃபாலி வர்மா, மெக் லேனிங். மெக் லேனிங்னா டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸோட கேப்டன். ஸோ சஃபாலி வர்மா, மெக் லேனிங் ரெண்டு பேரும் இனிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்தது ஆலிஸ் கேப்சி, அடுத்தது ஜமிமா ரோட்ரிக்ஸ், மெர்சானா காப், அனபல் சுதர்லேண்ட், தானியா பாட்டியா விக்கெட் கீப்பர், அடுத்தது மணி மின்னு, அடுத்தது ராதா யாதவ், சீகா பாண்டே, டி சந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் யார் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு டபுள் ஆப்ஷன்ஸ் யார் இருக்கா, ஹை பர்சன்டேஜ் ரிஸ்க்கான ஆப்ஷன், இந்த ஃபேண்டசிக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்ல யார் யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், யார் யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஹைலி மேத்யூஸ் லாஸ்ட் சீசன், அதாவது உமன்ஸ் ஐபிஎல் ஃபர்ஸ்ட் சீசனோட மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்னே சொல்லலாம். ஸோ உமன் ஆஃப் த டோர்னமெண்ட்னே சொல்லலாம். நல்லா பேட்டிங் பண்ணாங்க, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் இருக்கு, மேட்சுக்கு மேட்ச் பவுலிங் பண்ணி விக்கெட்டும் எடுத்தாங்க. இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுனால அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் தான் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ ஹைலி மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் வந்தாங்கன்னா குயிக்காக பவர் பிளேவை யூஸ் பண்ணி மினிமம் 25+ ரன்ஸ் வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளவங்க. மினிமம் 3 ஓவர், மேக்ஸிமம் 4 ஓவர் போட்டாலுமே அவங்க பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். மினிமம் 3 ஓவராக அவங்க பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப 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 இன்க்ரீஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னே சொல்லலாம். ஹைலி மேத்யூஸை பொறுத்த வரைக்கும், ஜாஸ்டிகா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்ணுறாங்க, இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ பேட்டிங்கில் பெரிய ரன்ஸ் ஆட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தாலுமே, ஏன்னா 50-50 ஆப்ஷன்ஸ் தான் பேட்டிங் மட்டும் ஆஸ் எ பிளேயராக அவங்க பேட்டிங் மட்டும் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்கள வந்து ஒரு மிஸ்டேக் பிளேயராக கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு எடுக்காம கூட விட்டுலாம். பட் விக்கெட் கீப்பர் பண்றாங்க, ஆப்போனன்ட் டீம்ல பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் மிடில் ஆர்டர்ல வராங்க. இந்த டீமோட மும்பை இந்தியன்ஸோட விக்கெட் கீப்பர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க, பவர் பிளேலேயே கூட ஆட போறாங்க. ஸோ மினிமம் ஒரு 15-20+ ரன் வரைக்கும் அடித்தால் மட்டுமே போதுமானதாகவே இருக்கும் விக்கெட் கீப்பர் பண்றதுனால. விக்கெட் கீப்பர்ல கேட்ச் அண்ட் ஸ்டம்ப் ரன் அவுட்ல கண்டிப்பா மினிமம் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் யாஸ்டிகா பாண்டிகை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ ஃபேண்டசி வேல்யூ அவங்களுக்கு போய் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. மஸ்ட் பிக் ஆப்ஷன்ஸில் வந்து அவங்களும் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. நட்ஸ்யூவர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சேம் அதே ஆப்ஷன் தான், ஹைலி மெத்யூஸ்க்கான ஆப்ஷன் தான். பேட்டிங்கிலே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 25+ வரைக்கும் மாடிடுவாங்க. டாப் ஆர்டர்ல ஏர்லியாக ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட பேட்லேருந்து 30 ரன்னுக்கு மேலே கூட ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம் நட்ஸ்யூவரி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹைலி மெத்யூஸ்க்கு என்ன ஆப்ஷனோ சேம் டிட்டோ அதே ஆப்ஷன் தான், மினிமம் 3 ஓவர், மேக்ஸிமம் 4 ஓவர் வரைக்குமே வந்து அவங்க பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நட்ஸ்யூவரை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ல நம்ம ஒரு கன்சிடர்ல வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ ஹைலி நட்ஸ்யூவர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 25+ ரன் வரைக்கும் ஆடுவாங்க, ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணுறதுனால அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஹர்மன் பிரீட் கவுர், ஸோ அவங்க வந்து இந்தியன் டீம்ஸ்க்காக நிறைய முறை பவுல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாலுமே மும்பை இந்தியன்ஸ்ல ஆல்ரெடி நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஹர்மன் பிரீட் கவுர் வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இந்தியாவுக்காக கூட அவங்க பவுல் பண்ணதில்லை. ஸோ அதனால அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது இந்த பர்டிகுலர் மேட்சஸ்ல. ஆஸ் அ பேட்ஸ்மனாக மட்டும்தான் அவங்க ஆட போறாங்க, அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டவுன்ல வராங்க. ஸோ செகண்ட் டவுனோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குருஷுவலான ஒரு ரோல். அதுல வந்து டாப் ஆர்டர்ல ஏர்லி தான் 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மனநிலையில நீங்க டீமை போட்டீங்கன்னா அதுல மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். ஸோ ஹர்மன் பிரீத் கவுர், அதர்வைஸ் நியூட்ரலான டீம் போறீங்கன்னா 2 ஆல்ரவுண்டர் தென் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ள ஒரு யாஸ்டிகா பாட்டியா. ஸோ இப்படி 3 பேருமே மஸ்ட் ட்ரை பிளேயர்ஸா இருக்கிறதுனால இந்த 3 பேத்தையுமே மிஸ் பண்ணிட்டு, அதாவது இந்த 3 பேர்த்து வந்து 2 பேர்த்த மிஸ் பண்ணி நீங்க ரொம்ப ரிஸ்கா ஒரு டீமை ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல வேணா ஹர்மன் பிரீத் கவுரை நீங்க ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் ஹை பர்சன்டேஜ்ல ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா தெரியக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல வந்து அவங்க இருக்காங்க. ஏன்னா நட்ஸ்யூவர் கிரவுண்டா இருக்கட்டும் ஹைலி மெத்யூஸ் ரெண்டு பேத்தையும் நம்ம அவ்வளவு சீக்கிரம் விட்டுறவே முடியாது. டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க, பேட்டிங்லயும் டாப் ஆர்டர்ல வந்துடுறாங்க, பவுலும் வந்து வந்து அவங்க பண்றதுனால. ஸோ அவங்க மஸ்ட் ட்ரை பிக். தென் ஹர்மன் பிரீத் கவுர் சிங்கிள் ஆப்ஷன், பேட்ஸ்மேனா மட்டும் ஆட போறதுனால நீங்க வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க அவங்கள ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததா அமிலியா கேர், ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு யங் ஆல்ரவுண்டரா வந்து நம்பர் ஒன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னே சொல்லலாம் அமிலியா கேர். 4 ஓவருமே மஸ்ட் ஆர்டர் பவுல் பண்ணிடுவாங்க. தென் அது மட்டும் கிடையாது, பேட்டிங்ல அவங்க வரக்கூடிய டவுனுக்கு கண்டிப்பா பேட்டிங் வருவாங்க, 15-20+ ரன் வரைக்கும் ஆடுவாங்க. ரீசன்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னு சொல்லலாம் அமிலியா கேர். ஸோ டாப் 5 பேர்த்துல 4 பிளேயர் மும்பை இந்தியன்ஸ்ல மஸ்ட் ட்ரை பிளேயர் ஆயிடுறாங்க. ஹர்மன் பிரீத் கவுர் மட்டும் 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ அமிலியா கேர் மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். 4 ஓவர் பவுல் பண்ண போறாங்க, லெக் பிரேக் வேற அவங்க பவுல் பண்றாங்க, கண்டிப்பா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். பேட்டிங்ல வந்தாலும் மினிமம் 15-25+ ரன் வரைக்கும் ஆடக்கூடிய எபிலிட்டி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ரீசன்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னா அமிலியா கேர் தான்.
அடுத்ததா பூஜா வஸ்ட்ராக்கர், ஈஸ் வாங், அடுத்ததா காசி, சஞ்சனா, ஜே கலிட்டா அண்ட் இஷாக். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க ஆப்ஷன்ஸ். இதில் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா காசி வந்து பவுல் பண்ண மாட்டாங்க, சஞ்சனா வந்து பவுல் பண்ண மாட்டாங்க, ஜே கலிட்டா வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஓவர் கொடுத்தாங்கன்னா ஒரு ஓவர் வரைக்கும் கொடுப்பாங்க, ஸோ அதற்கு மேலே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இதில் இஷாக், ஈவ் வாங், பூஜா வஸ்ட்ராக்கர் இந்த மூணு பிளேயரும், ஹைலி மேத்யூஸ், நட்சிவர் பிரவுன், அமிலியா கேர், இந்த ஆறு பிளேயரும் தான் மெயின் பவுலர்ஸ் சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பாக்குறப்போ சஞ்சனா வந்து சஜனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அஸ் அ பேட்ஸ்மேனா மட்டும்தான் இருக்க போறாங்க. ஸோ பிளேயிங் லெவனுக்கு ஒரு ஆளா வந்து மோஸ்ட்லி வச்சிருப்பாங்க. டாப் ஆர்டர்ல அவங்களுக்கான ரோல் கண்டிப்பா கிடையாது, டாப் ஆர்டர் இறக்கி கொடுத்துருக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. பை சான்ஸ் இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் தானே, இந்த யங் பிளேயர்ஸுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாங்கிற மாதிரி யோசிச்சாங்கன்னா பேட்டிங் ஆர்டர்ல அவங்களுடைய எந்த பொசிஷன்ல வராங்கிறத பொறுத்து நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். மோஸ்ட் ப்ராபபிளி அவங்களுக்கான பேட்டிங் வாய்ப்பு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய குஷ்டமா இருக்கு. அப்படியே கிடைத்தாலும் கடைசியில ஒரு ரெண்டு பால் மூணு பால் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அந்த ரெண்டு பால் மூணு பால்ல வந்து ஆடுறப்போ அவங்க வந்து ஏர்லியர் அவுட் ஆகிறதுக்கான அடிச்சு ஆடுறப்போ அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேர்த்த நம்ம வந்து மீட் பண்ணிடலாம். ஜெய் கலிட்டாகட்டும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஓவர் கொடுக்கலாம், பை சான்ஸ் அந்த ஒரு ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. அதர்வைஸ் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒமிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த எட்டு பிளேயர்ல இருந்து நம்ம ஆப்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ இதுல ஹர்மன்பிரீத் கவுர் வந்து 50-50 ஆப்ஷன் தான், அஸ் அ பேட்ஸ்மேனா மட்டும் தான் பிளே பண்ண போறாங்க. ஸோ 50-50 ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அப்போ மீதி இருக்கிற ஏழு பிளேயர், இந்த ஏழு பிளேயர்ல இருந்து ஹைலி மேத்யூஸ், யாஸ்டிகா பாட்டியா, நட்சிவர் பிரவுன், அமிலியா கேர், இந்த நாலு பிளேயருமே மஸ்ட் ட்ரையா அவங்களோட ஆப்ஷன்ஸ் பிக் பண்ணிருப்பாங்க. அந்த நாலு பேருமே ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸா இருக்குது, நாலு பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருக்கக்கூடியவங்க. மீதி இருக்கிற மூணு பிளேயர், ஐவாங், பூஜா வஸ்ட்ராக்கர், எஸ் இஷாக், இந்த மூணு பேர்த்த பொறுத்த வரைக்கும் எஸ் இஷாக பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன்ல தான் ஒரு ஃபைண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்லலாம். இவங்க எல்லா மேட்சுமே மேட்சுக்கு மேட்ச் வந்து மினிமம் ரெண்டு வீட் வரைக்கும் எடுத்துட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஸோ ஸ்லோவா பவுல் பண்ணக்கூடியவங்க, லெஃப்ட் ஆர்ம்ல பவுல் பண்ணக்கூடியவங்க, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் இஷாக்கை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலாவும் போல் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ எக்கனாமிக்காவும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்பிடபிள்யூ முறையிலையோ அந்த போல்டுங்கிற முறையில் எடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எட்டு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பிக் டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. லோ பர்சேஜில் வந்து இவங்க இருக்காங்க, கண்டிப்பாக இவங்களை வந்து ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணிக்கோங்க. பூஜா வஸ்ட்ராக்கரை பொறுத்த வரைக்கும் நட்சிவர் பிரவுண்டா இருக்கட்டும், ஐ வாங்கா இருக்கட்டும், ஹைலி மெஜஸ் இவங்கெல்லாம் மோஸ்ட்லி அந்த ஸ்லாக் ஓவர்ஸ் அதாவது டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்க. பூஜா வஸ்ட்ராக்கரை பொறுத்த வரைக்கும் மீன்ஸ் எல்லாம் பவர் பிளேலே ஒன்னா டூ ஓவர் ட்ரை பண்ணிட்டு மேபி அப்படியே நிறுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட ரொம்ப அதிகம். ஸோ அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். ஐ வாங்க பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ல தாங்க மோஸ்ட்லி போல் பண்ணுவாங்க, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம ஹார்ட் ஹிட்டர், கடைசியா வந்து ஒரு பத்து பால் பிடிச்சாங்கன்னா கூட அதாவது ஒரு 20 பிளஸ் ரன்னா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு ஹார்ட் ஹிட்டர், நல்லா பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், லோ பர்சேஜில் இருக்காங்க, பிக் பிக் டிஃபரன்சியல் பிக்கா வந்து ஐவாங் வந்து இருப்பாங்க. ஓ அப்போ மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ், யாஸ்டிகா பாண்டியா, நட்சிவர் பிரவுன், அமிலியா கேர், ஐவாங், எஸ் இஷாக், இந்த ஆறு பிளேயருமே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா வந்து தெரியுது. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சேஃபான ஆப்ஷன்ஸ்ல இவங்க இருப்பாங்க. இந்த சேஃபான ஆப்ஷன்ஸ்லயுமே ஐவாங், ஐ இஷாக் இந்த ரெண்டு பேருமே லோ பர்சன்டேஜ் பிக்கா இருக்காங்க. ஸோ அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா, மெக்லானிக் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஒரு சூப்பர்வான பேட்ஸ்மேன், வேரியேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். என்ன வேரியேஷன் கொடுக்க போறாங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடியவங்க சஃபாலி வர்மா, பாலுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடியவங்க மெக்லானிக். ஸோ ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயர்ஸ்னே சொல்லலாம். சஃபாலி வர்மா மிஸ்டேக் பிளேயர், வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ ஏர்லியரா விக்கெட் விடுறது கூட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். மெக்லானிக் பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடி கொஞ்சம் குருஷியல் நாக ஆடக்கூடியவங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ரெண்டு பேர்ல இருந்துமே நம்ம 30 பிளஸ் ரன் எதிர்பார்க்கலாம். பட் அதுல கொஞ்சம் மைனஸா இருக்கக்கூடியவங்க சஃபாலி வர்மா, வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடுறப்போ ஏர்லியரா மிஸ் அவுட் ஆகிறது கூட பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கலாம். அதாவது அலிஸ் கேப்சியை பொறுத்த வரைக்கும் மினிமம் ரெண்டு ஓவர், மேக்ஸிமம் மூணு ஓவர் வரைக்கும் போல் பண்ணக்கூடியவங்க, பேட்டிங்ல வந்தாலும் 15 இருந்து ஒரு 20 பிளஸ் வரைக்கும் ஆடக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ஸோ ஆல்ரெடி நம்ம ஹர்மன்பிரீத் கவுருக்கு என்ன ஆப்ஷனும் சேம் அதே மாதிரி ஆப்ஷன் தான் ஜெமிமா ரோட்ரிக்ஸ். அஸ் அ பேட்ஸ்மேன் மட்டும் ஆட போறாங்க, பவுலிங் ஆப்ஷன் அவங்களுக்கு இல்ல. செகண்ட் ரவுண்ட்ல வராங்க, டாப் ஆர்டர்ல ஏறி ரெண்டு விக்கெட் விழுந்துருச்சோம் அப்படின்னா நீங்க ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் அவங்க வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான், பேட்ஸ் அட்ஸ் அ பேட்ஸ்மேனா அவங்க ஒரு 30 பிளஸ் ரன் அடிக்கணும், அப்படிதான் மட்டும்தான் அந்த ஃபேண்டஸ் டீம்ல இருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து
பேட்டிங்ல ஒரே ஒரு ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணிக்கலாம், ஆல்ரவுண்டர்ல 7 பேர் வரைக்கும் கூட சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்போ இவங்க ஒரு 30 பிளஸ் ரன் அடிச்சா மட்டும் அந்த ஃபேண்டஸி டீம்ல வர முடியும். அதர்வைஸ் அவங்களுக்கான ஆப்ஷன் சைஸ் ரொம்ப கம்மி தான். அடுத்ததா மர்சானா கப், 4 ஓவருமே பால் பண்ணிடுவாங்க, அவங்க வரக்கூடிய டவுன் அமிலியாக்கருக்கான டவுன் சேம் அதே மாதிரி ஆப்ஷன் தான். பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 பிளஸ் ரன் மாட்டுவாங்க, 4 ஓவர் பால் பண்றாங்க, அதுல ஒரு ஓவர் கண்டிப்பா டெத் ஓவர்ல ஒரு பால் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஒரு 15 பிளஸ் ரூபாய்க்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கும், மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் மர்சானா காப்பை பொறுத்த வரைக்கும். அன்பல் சுதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. கடைசியா இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்தது கூட 200 பிளஸ் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடியவங்க 4 ஓவர் பால் பண்ணுவாங்களாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் பார். மினிமம் 2 ஓவர் மேக்சிமம் 3 ஓவர் வரைக்கும் அவங்க பால் பண்ணலாம். பேட்டிங்ல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா ஒரு 15 பிளஸ் வரைக்கும் ஆடுவாங்க. நல்ல ஒரு எபிலிட்டி இருக்கு, ஹிட்டிங் எபிலிட்டி அவங்களுக்கு. தானியா அபாட்டியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றாங்க. ஸோ இவங்களோட டவுன் தான் ரொம்ப ரொம்ப கீழே அப்படிங்கிறப்போ நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸோட விக்கெட் கீப்பர் தான் நம்ம மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ மணி மின்னோ பொறுத்த வரைக்கும் பெருசா அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் பெருசா கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அப்படி பவுல் பண்ணாங்கன்னா மேபி ஒரு ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். ஸோ ராதா யாதவ், சிகா பாண்டே, டி சந்து, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆலிஸ் கேப்சி, மர்சானா கப், அனர்பல் சுதர்லாண்ட், ராதா யாதவ், சீகா பாண்டே, டி சாது, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 பவுலிங் ஆப்ஷன் அவங்க வச்சிருக்காங்க. இதுல 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாருக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னா ராதா யாதவுக்கு 4 ஓவருமே பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம், மர்சானா கப்புக்கு 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாருக்குமே 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்க கேப்சி, அனபல் சுந்தர்லாண்ட், இரண்டு பேரும் கொஞ்சம் பேட்டிங்லயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க. டெத் ஓவர்ல பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் யாருக்கு இருக்குன்னா மர்சானா காப்புக்கு தான் மோஸ்ட்லி இருக்கும். டி சதுவும் மர்சானா காப்பு மின்சில பவர் பிளேல பால் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸ்லயும் ஸ்லாக் ஓவர்ஸ்லயும் மர்சானா காப்பும் சீகா பாண்டே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஸ்லாக் ஓவர்ஸ் அதாவது டெத் ஓவர்ஸ்ல வந்து பால் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா, மெக்லானிக் ரெண்டு பேத்துல இருந்து எனி ஒன், ஸோ இந்த ரெண்டு பேத்துல இருந்து ஓரளவு எல்லாரும் சேஃபா நினைக்கக்கூடிய ஆப்ஷன் சஃபாலி வர்மா தான். பட் அஸ் அ பேட்ஸ்மேனா மட்டும் தான் பிளே பண்ண போறாங்க, ஒரு மிஸ்டேக் ஆன ஒரு பேட்டிங் ஆப்ஷன் உள்ளவங்க. ஸோ மெக்லானிக்கும் சேம் அஸ் அ பேட்ஸ்மேனா மட்டும் தான் பிளே பண்ணுவாங்க, பட் பாலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடியவங்க. ஸோ கேப்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட் ட்ரை, 3 ஓவர் மினிமம், 3 ஓவர் பண்ணுவாங்க, சரி மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவருக்கு பால் பண்ணுவாங்க. பேட்டிங் வந்தாலும் 15-20 பிளஸ் வரைக்கும் ஆடக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்க. அடுத்ததான் மர்சானா கப், 4 ஓவருமே பால் பண்ணக்கூடியவங்க, பேட்டிங்ல 15 பிளஸ் வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளவங்க. அனபல் சுதர்லாண்ட் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர், பேட்டிங்ல வந்தால் ஒரு 10 பிளஸ் ரன் வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் ராதா யாதவ், 4 ஓவருமே பால் பண்றாங்க, ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அவருக்கு ரொம்ப அதிகம். சீகா பாண்டியை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் வரைக்கும் பால் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகம், அதுல ஒரு ஓவராவது டெத் ஓவர்ல பால் பண்றதுனால அந்த ஒரு விக்கெட்டுக்கு வந்து 2 விக்கெட்டா கூட கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பால்னா மஸ்ட் ட்ரை சீகா பாண்டே. டி சந்தோவை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியூல சொன்ன மாதிரி ஹைலி மேத்யூஸ், யாஸ்டிகா பாட்டியா விக்கெட் கீப்பர், அடுத்ததான் நட்ஸிவர் ப்ரவுன், அமிலியாக்கர், அலிசா கேப்ஸ், மர்சானா கேப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். இவங்க எல்லாருக்குமே பேட்டிங்கிலும் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பவுலும் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த 6 பிளேயருமே மஸ்ட் ட்ரை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல இந்த 6 பேத்தையுமே மஸ்ட் ட்ரையா உங்களோட ஆப்போனன் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. ஹை பர்சன்டேஜ்ல ரிஸ்கான ஆப்ஷன் ஹர்மன் பீட் கவுர், சஃபாலி வர்மா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹர்மன் பீட் கவுர் செகண்ட் டவுன்ல வராங்க, ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவங்க 30 பிளஸ் ரன் ஆடணும், அதர்வைஸ் அவங்க ஒரு மிஸ்டேக் பிளேஸ் தான். ஸோ சஃபாலி வர்மாவும் ஒரு வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடுறப்போ அவுட் ஆகிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேத்தையுமே நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஹை பர்சன்டேஜ் இவங்க ரிஸ்கான ஆப்ஷன் நமக்கு தெரியுது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இல்லாததுனால. ஸோ லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீகா பாண்டே, ராதா யாதவ், பூஜா வஸ்ட்ராக்கர். ஸோ இதுல ராதா யாதவ் வந்து 4 ஓவருமே பால் பண்ணிடுவாங்க. சீகா பாண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஓவர் வரைக்கும் பால் பண்ண சான்சஸ், அதுல ஒரு ஓவர் வந்து டெத் ஓவர்ல பால் பண்ண போறாங்க. பூஜா வஸ்ட்ராக்கரை பொறுத்த வரைக்கும் இன்சிலா பவர் பிளேல பால் பண்ணுவாங்க, பை சான்ஸ் ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 பிளஸ் ரன் வரைக்கும் குயிக்கா ஆடக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ இவங்க எல்லாம் லோ பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ இவங்க எல்லாம் நீங்க கிராண்ட் லீக்ஸ்ல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்ததான் டிஃபரன்சியல், மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க, லோ பர்சன்டேஜ்லும் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம கிராண்ட் லீக்ஸ்ல நம்ம எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டி சது. ஸோ அவங்க வந்து ரீசெண்ட் டைம்ல இந்தியாவுக்காக அவங்க பிளே பண்ணப்போ விக்கெட்ஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸோ மினிமம் ஒரு விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு பிக் டிஃபரன்ஸியலா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஹை பர்சன்டேஜ் இருக்கவங்க ஒரு விக்கெட் எடுத்து, லோ பர்சன்டேஜ் இருக்கவங்க ஒரு விக்கெட் எடுத்தாங்க, இந்த லோ பர்சன்டேஜ்ல நீங்க போட்டதுனால நீங்க கொஞ்சம் டாப் ரேங்க் வருவீங்க. ஸோ அதனால தான் சொல்றேன் டிஃபரன்சியல் பிக் ஆப்ஷன்.
எஸ் இசாக் ஐ வாங் இந்த ரெண்டு பேத்தியுமே மஸ்ட் ட்ரையா பிக் பிக் டிஃபென்சிவ் பிக்கான ஆப்ஷன் தான். ஏன்னா லோ பர்சில் இருக்காங்க மோஸ்ட்லி யாரும் அவங்களை ட்ரை பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ட்ரை அட்லீஸ்ட் ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு பேருமே ஃபேண்டசி வேல்யூ அதிகம் உள்ளவங்களா இருப்பாங்க. பர்டிகுலரா ஐ வாங்க பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்தாலும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல லோ பர்சன்டேஜா இருக்காரு மோஸ்ட்லி அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கு. ட்ரை பண்ணிக்கோங்க. பை சான்ஸ் அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் இருக்கிறதுனால நீங்க பிக் பண்றப்ப கொஞ்சம் டாப் ரேங்க்ல வருவீங்க. ஸோ எஸ் இசாக் ஐ வாங் ரெண்டு பேருமே ஒரு பிக் பிக் டிஃபரன்சியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இருப்பாங்க. இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். ஸோ ஹைலி மேத்யூஸ் 1, யாஸ்டிகே பட்டியா 2, நட்சிபர் ப்ரௌன் 3, அமிலியா கிர் 4, ஐ வாங் 5, இசாக் 6, தென் அடுத்ததா பூஜா வஸ்ட்ராக்கர் 7. இந்த 7 பிளேயரும் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும், டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் அலிஸ் கேப்சி 8, மர்சானா கேம்ப் 9வது ஆப்ஷன், அனபல் சுதர்லாண்ட் 10வது ஆப்ஷன், அடுத்ததா ராதா யாதவ் 11வது ஆப்ஷன், சீகா பாண்டே 12வது ஆப்ஷன், மெக்லானிங் 13வது ஆப்ஷன், சஃபாலி வர்மா 14வது ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிரெலிக்ஸ்ல மாத்தி 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 பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல மோஸ்ட்லி நட்ஸ் ஹைலி மேத்யூஸ், அடுத்ததான் நட்சிவர் ப்ரௌன், ஹமிலியாக்கர், இந்த மூணு பேருக்கும் தான் உங்களோட ஆப்னன்ட் வந்து எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாருமே சேஃபான ஆப்ஷன். ஏன்னா எல்லாருமே 4 ஓவர் பால் பண்றதுக்கான சான்ஸ் உள்ளவங்க, பேட்டிங்லயும் நல்லா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ். ஸோ அடுத்ததா ரிஸ்கான ஆப்ஷன், கிராண்ட் லீக்ஸ்ல நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன். நான் கிராண்ட் லீக்ஸ் தான் என்னோட கான்செப்ட், என்னோட டார்கெட் வந்து கிராண்ட் லீக் அப்படின்னா இது மாதிரி ரிஸ்க் எடுங்க. ஸோ ரிஸ்கான ஆப்ஷன்ஸ்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்ட் போல் பண்ணாலும் சரி, ஐ வாங்குக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட போனாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பை சான்ஸ் டெத் ஓவர்ல போல் பண்றப்போ 2-3 விக்கெட்டா எடுத்தாலும், பேட்டிங்ல வந்து ஒரு 5% குயிக்கா ஆடிட்டாலுமே பிக் பிக் டிஃபரன்சியல் பிக், லோ பர்சன்டேஜ் பிக். ஸோ அப்படிங்கிறப்போ பை சான்ஸ் அந்த டீம் மேல வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டீம்லயாவது. கேப்சி அஸ் யூஷுவல் டாப் ஆர்டர்ல வராங்க, ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ண போறாங்க. மர்சானா கப் மிடில் ஆர்டர்ல வராங்க, 4 ஓவருமே போல் பண்ண போறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபான ஒரு ஆப்ஷன், பட் கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒர்த் பிக்கா இருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்ல மோஸ்ட்லி யாரும் உங்களை கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. சரி ஓகே, இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.